ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழர் ரிலீஸ் ஆன ரெட் சாண்டல் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் படத்தை நாங்க பார்க்க போறோம் படத்தோட ஆரம்ப கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்துல ஆந்திரா பகுதியில காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நபரை கொல்ற மாதிரி காட்டுறாங்க சோ அப்படி இவங்க இந்த நபரை வந்து கண்ணால ஷூட் பண்ணி சாவடிக்கும் போதுதான் இந்த படத்தோட ரைட்ல போட்டு படத்த ஆரம்பிப்பாங்க சோ அப்படியே கட் இந்த பக்கம் இப்ப பிளாஷ்பேக்ல இந்த செம்மரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது என்னடா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காலத்துல தமிழர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கல்யாணத்துக்கு மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைகளுக்கும் பொம்மைலாம் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க அது ஏண்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செம்பர கட்டை வந்து முழுக்க முழுக்க ஒரு மருத்துவ குறிப்பு நிறைந்ததா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பசங்க வந்து அந்த பொம்மை வந்து கடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதாவது விளையாட முன் கிடைக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இந்த மாதிரி இந்த செம்பர கட்டையை பத்தி நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ ஆனா வெளிநாட்டுக்காரங்க வந்து பக்காவ புரிஞ்சுட்டு இருக்காங்க சோ இதனாலே வந்து ஜப்பான்ல வந்து இந்த செம்பர கட்டைய அதிக காசு கொடுத்து வாங்கறதுக்கும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க இந்த செம்பர கட்டை எல்லாம் முழுக்க முழுக்க வந்து அதாவது அதிகமா வந்து ஆந்திரா பகுதியில் தாங்க இருக்கு

வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டே வந்து ஆர்டர் போடுவாரு சோ இதனாலேயே வந்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சரிங்க சார் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இப்போ நம்ம படத்தோட ஹீரோ தாங்க காட்டுறாங்க பயபுலி இப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு பகுதியில வந்து இப்ப வந்து பஸ் விட்டு இறங்குறான் அப்படி இறங்கினோடனே பயபுல கையோட என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட பேரை சொல்லி இந்த பேங்க் எங்க இருக்கு ஏதா இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிச்சு இப்போ அந்த பேங்க்கு வரான் அதன் பிறகு நம்ம ஹீரோமே அந்த பேங்க் கூட போனதுக்கு அப்புறமா அங்க ஒர்க் பண்ற லேடி கிட்ட வந்து கான்வர்சேஷன் பில் பண்ணுவான் ஆனா அந்த லேடிக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தெரியாதுங்க தெலுங்கு மட்டும் தான் தெரியும் இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு அவருக்கு வந்து தமிழ் தெரியும் போல அண்ட் தெலுங்கும் தெரியும் போல இதன் காரணமாவே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நபர் மூலமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தங்க இந்த பேங்க்ல இருந்து ரெண்டு வாட்டி வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ரூபாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி போட்டுருக்காங்க ஆனா யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல சோ அவங்களோட டீடெயில் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பார் ஆனா இதெல்லாம் கேக்குற அந்த லேடியுமே வந்து அந்த மாதிரிலாம் டீடெயில் எங்களால் தர முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோமே அந்த வாட்ச்மேனை கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிப்பாரு இந்த மாதிரி வந்து நான் தான் ஒரு நபர்கிட்ட சொல்லி ஒரு லட்ச ரூபாய் வந்து போட சொன்னேன் ஆனா அது அட்ட டைம்ல போட முடியாது அப்படின்னு சொன்னதால ரெண்டா பிரிச்சு நான் தான் போட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு எனக்கு கூட பாத்தீங்கன்னா தோ இந்த நபர் தான் வந்து காசு போட்டாரா கொஞ்சம் பாத்து சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கீழே என்ன பண்ணுவானா ஒரு போட்டோ வந்து வாட்ச்மேன் காட்டுவான் சோ அதை பாக்கற வாட்ச்மேனுமே வந்து கன்ஃபார்ம் பண்றாரு ஆமா பாய் வந்தாப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாருப்பா அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்ல இதை கேக்குற நம்ம கீரோமே பக்கத்துல இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு விசாரிப்பாரு ஆனா அங்க போய் விசாரிச்சாக்கா அந்த ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கிற நபரை பாத்துட்டு இல்ல இல்ல இந்த மாதிரி யாருமே இங்கே கிடையாது அப்படின்ற சொல்லுவார் சரி ஓகே கர்னர் யாராவது பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்க இவருமே இல்ல ஜெர்லாம் செக் பண்ணிட்டு அப்போல்லாம் யாருமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சரி ஓகே எதுக்கும் நான் வந்து ஒரு ஒரு ரூமா போய் பார்த்து செக் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க இதுக்கு இவருமே அலோ பண்ண இதெல்லாம் நம்ம ஹீரோமே ஒவ்வொரு போய் பார்ப்பான் ஆனா அங்க பார்த்தாக்கா இவன் நினைக்கிற மாதிரி இவன் தேட்டர் அந்த ஆளு வந்து அங்க கிடையாதுங்க இந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு டீ கடைக்கு வந்துட்டு அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்க ஆரம்பிப்பான் இந்த மாதிரி ஊரில் வந்து தமிழர்கள் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவருமே வந்து இந்த இந்தியில தான் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்ற சொல்றாரு சோ இதான நம்ம ஹீரோமே அந்த நபர் சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு போவாரு ஆனா அப்படி போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோவை பலூன் வச்சு அடிப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பலூன்ல பாத்தீங்கன்னா டீசல் நிறைய ஃபில் பண்ணதால இப்ப அந்த பலூன் வெடிச்சு நம்ம ஹீரோ மேல ஃபுல்லாவே வந்து டீசல் வந்து பரவ ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் நோட் பண்ற நம்ம ஹீரோமே ஐயோ எவனோ நம்மள கொலை போறான் போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றான் தளத்திருச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் சோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போட்டு அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோமே தற்காப்புக்காக இவங்களை போட்டு பயங்கரமா

கேரக்டர் வந்து நம்ம ஹீரோட அத்த பையனா தான் இருப்பான் சோ அப்பன் பார்த்தா அத்த பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்கூலு டிராப் பண்ணுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால நம்ம ஹீரோமே சரி ஓகேமா வா நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாரு சோ அப்படியே கட் பண்ண தைப்பி இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் அந்த அத்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி வந்து கடனை பொறுத்த வரைக்கும் அவன் காலேஜ் முடிச்சு மூணு வருஷம் ஆயிருந்திருக்கும் ஆனா எவ்வளவு இன்டர்வியூ போனாலுமே பயபடம் வந்து செலக்ட் ஆயிருக்கவே மாட்டான் அண்ட் இவரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவரா தான் இருப்பாரு சோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அப்பா வந்து கண்ணாடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இவருமே வந்து அவருக்கு கண்ணாடி வாங்கி கொடுப்பாரு உனக்கு ஏத்தப்பா காசா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்க ஐயோ அப்பா நான் கூலி வேலை பார்த்தப்பா அப்படின்றவா சொல்லுவாரு சோ இதெல்லாம் கேக்குற அந்த அப்பங்காரணமே நீ எதுக்குப்பா இந்த வேலை வேலை பாக்குற நீ வந்து இன்டர்வியூல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றவா சொல்ல இதுக்கு எதுவுமே வந்து சரி ஓகேப்பா அப்படின்ற சொல்லிட்டு இருப்பாரு சோ இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இப்போ இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வருவா இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோமே அப்புறம் நம்ம கர்ணாங்க சீக்கிரமா வேலை லைஃப் செட்டில் தான் விட அப்படின்றவா சொல்லிட்டே வருவாரு இதெல்லாம் கேக்குற அவங்களுமே ஆஹ் கரெக்ட் தான் அப்ப கூட சீக்கிரம் உனக்கு எனக்கும் நெக்ஸ்ட் கல்யாணம் தான் போல அப்படின்றவ சொல்ல ஆஹ் பச்சு முடி அப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு இவர் பாக்ஸிங் கிளாஸ்க்கு போயிடுவாரு அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு ஆனால் அப்பன் பார்த்தா அங்கே இருக்கிற மாஸ்டருமே அங்கே வந்துட்டு இல்லை இது பத்தாது இனிமேல் நீ பயங்கரமாக ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் ஆகு ட்ரெயின் ஆக அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு அப்படியே கட் பண்ணக்கா இந்த பக்கம் இப்போ நம்ம கர்ணனோட வீட்டில் வந்து காட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பயபோல நிறைய இன்டர்வியூக்கு போயிட்டு செலக்டே ஆகிருக்க மாட்டான் இதனாலே பயபோல என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சுடுவான் இந்த மாதிரி வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன் பட் இங்கே எனக்கு கிடைக்கல நான் பேசாம உங்களை மாதிரி நான் ஒரு டிரைவர் ஆகிட்டோமா அப்படின்ற வரைக்கும் கேட்டுட்டு இருப்பான் ஏய் என்னடா லூஸ்டமா பேசிட்டு இருக்க இப்போ என்ன ஆயிடுச்சு வேணும் இன்னொரு வருஷத்துக்கோ ட்ரை பண்ணு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்குள்ளேயே அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு சரி ஓகே நீ வேணா பண்ணு கொஞ்சம் நாட்கள் வேணா நீ உங்க மாமா எடுத்து போய்ட்டு வரா கொஞ்சம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பாரு சோ அந்த ஒரு மாவா பாத்தீங்கன்னா ஆந்திரால விறக வெற்ற வேலையை வந்து பாத்துட்டு இருப்பாரு இப்ப இவருமே வந்து இவர் மாமா கிட்ட சகஜமா பேசிட்டு இருப்பாரு அப்பன்னு பார்த்து அந்த மாமா காரணமே நீ இந்த இடத்துல தருப்பா கண்டிப்பா உங்க வேலை கிடைக்கும் அப்படின்ற வேலை சொல்லிட்டு இருப்பாரு சோ அப்பே பண்ணாக்க அன்னைக்கு நைட் வந்து இந்த மாமங்கார கடனோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து விறக வரலாம் சொல்லி வேலைக்கு போயிருந்தேன் ஆனா அப்பன் பார்த்து திடீர்னு உன் பையன் அங்க வந்துட்டான் அண்ட் வந்தது மட்டும் இல்லாம நானும் இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் ஆனா திடீர்னு ஏதோ ஒரு நபர் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நல்லபடியா பேசிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு அப்பன் பார்த்து உன்னோட பையனா அவரு கூட போறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான்பா ஆனா இருந்தாலும் யாரு என்ன ஏது இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு எதுவும் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர் கர்ணனோட அப்பா கிட்ட வந்து சொல்லுவாரு இதெல்லாம் கேட்கிற ஏய் நீ இருக்கிட அவன் கூட இவன் அமைச்ச அவன் யாருனே தெரியல லூசாடா நீ அப்படி அப்படின்னு கேக்க ஐயோ நானும் அமைச்சா அவன் போயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருனா அதை பத்தி யோசிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வருவாரு அப்படி வண்டி ஓட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்து ஒரு வண்டி வருங்க இவர் இந்த நினப்புல வந்ததால அந்த வண்டி வரதை கவனிக்காம தெரியாத வண்டியில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுதுங்க சோ இதனாலே இவருக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இதன் காரணமாவே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோமே தோ நான் இப்பே கிளம்பி அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் அங்க வந்து கிளம்பி போயிடாரு சோ அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வந்து ரெண்டு வாட்டி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க அதுவும் இந்த இடத்துல தான் வந்திருக்கு சோ மேபி இது அண்ணனாக்க சான்சஸ் நிறையவே இருக்கு நீங்க எப்படியாவது அண்ணனை கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் கூட்டிட்டு

அங்கே உதவி தேவைப்பட்டது அப்படின்னாக்கா இமிடியட்ட நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இதன் காரணமாகவே நம்ம ஹீரோமே அங்க சைன் பண்ணிட்டு அங்கே கிளம்புவார் ஸோ இதுதாங்க அந்த ஃப்ளாஷ் பேக் இதுதான் நம்ம ஹீரோ வந்து இப்போ நினைச்சி பார்த்துட்டு இருப்பான் கட் பண்ணாக்க இப்போ பிரசங்களில் காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோ நிற்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து ரிப்பேர் ஆகி நின்னுக்கோ ஸோ இதனாலேயே அந்த லாரி ஓட்டுநர்கள் அது வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே பார்த்தா இவருக்கு தெரிஞ்ச நபர் தான் வந்து டிரைவராக இருப்பார் இவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளி ஸோ இதனால நம்ம ஹீரோமே காளியுமே வந்து கொஞ்சம் சகஜமாக பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோமே இந்த மாதிரி நான் கர்ணனை தேடி தான் இன்னும் வந்தேன் ஆனால் அவன் எங்க இருக்கான் என்ன சொல்லி எதுவுமே தெரியல அப்படின்ற சொல்லுவார் அப்பன் பத்தி இந்த நபருமே சரி ஓகேவா வந்து லாரி உக்கார்வா நானே உள்ள கூப்பிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்லாம் லாரி எடுக்க ஆனா ஆனால் இவங்கலாம் பாத்தீங்கன்னா கீழே ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோவும் காலையும் லாரிக்கில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஸோ அப்பன் பார்த்து போலீஸ்காரங்க வந்து ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க அண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டு சூடாயிடுச்சு சார் அதான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா லாரி மத்த போலீஸ்காரங்க காரங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இவங்க செக் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அது என்னன்னா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லாரில பாத்தீங்கன்னா இவனுங்க செம்மர கட்டையை கடத்தி இருந்திருப்பாங்க சோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப தெரிய வருதுங்க சோ இதனாலே வந்து அந்த லாரில இருந்த எல்லா நபர்களும் வந்து பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பாவித்தனமா உட்காந்துட்டு இருப்பான் சோ இதனாலே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காலி அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரோட சேர்த்து மொத்தம் மூணு பேர் லாக் பண்ணிடுறாங்க அப்படியே கட் பண்ணக்கா இந்த மாதிரி பிடிக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே வந்து அந்த ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ஜட்டியோட நிக்க வச்சு பயங்கரமா போட்டு

வந்திருப்பாங்க சோ அவங்க எல்லாருமே பய போல இங்க தாங்க கூப்பிட்டு வராரு அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா இவர் கையில வந்து காயம் பட்டு இருப்பாங்க இதனாலே வந்து இவருக்கு வந்து மருந்து மாத்திரம் எல்லாம் வந்து குத்துட்டு இருப்பாங்க அண்ட் இந்த வாட்டி வந்து ஒரு நாலஞ்சு பேர் பிடிச்சார் பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா பாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான நபர் இருப்பாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன் இவரை பிடிக்கும் போது அவர் பயத்துல வந்து சிறையந்திரமா இவர் அட்டாக் பண்ண இதன் காரணமா தான் இந்த போலீஸ்காரர் கையில பாத்தீங்கன்னா வந்து காயம் பட்டு இருக்காங்க சோ இந்த போலீஸ்காரர் இவர் மேல தனிப்பட்ட முறையில் வந்து செம்ம காண்டா வராரு சோ இதனாலே வந்து ரூம் வந்து அவர் வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு நிறுத்தி எடுக்கிறாரு அண்ட் கூடவே மத்தவங்க எல்லாரையும் வந்து லைட்டா கொஞ்சம் தட்டிட்டு இருப்பாரு அப்படியே பண்ணாக்கா மறுநாள் காலையில தமிழ் தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் அங்க இருப்பார் பாத்தீங்களா அவர் என்ன பண்றாருன்னா மறுநாள் காலையில மறுபடியும் உங்க பாக்கத்துக்காக வருவாரு அண்ட் வந்தது மட்டும் இல்லாம உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நல்லாவே தெரியும்பா நீங்களா நிரபராதி தான் பட் உங்களுக்கு மேல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை நாங்க பிடிக்கணும் அப்படின்னாக்கா இப்ப உங்களை விசாரிச்சா மட்டும் தான் முடியும் சோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மையை மட்டும் சொல்லிருங்களேன் அப்படின்றவர் கேப்பாரு சோ இதனாலே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றோம் முந்திக்கிட்டு வந்து இவன் இருக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்து போட்டு உடைச்சிடறோம் அண்ட் அதே மாதிரி படத்தோட ஆரம்ப கட்சியில நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா அதை பத்தின டீடெயில்ஸ் இப்ப சொல்லிடுவாரு லைக் இந்த மாதிரி வந்து என்னோட சொந்தக்கார பையன் கர்ணாவை பத்தி நான் விசாரிக்க

மன கஷ்டம் ஆகுதுங்க ஆனா என்னடா இது எல்லாருமே வேலைக்கு போறாங்களே நமக்கு எந்த வேலையை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சோ இந்த வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அப்படியே கட்டணக்க இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் ரூம்ல காட்டுறாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கக்கரை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விலை மாதுவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருப்பானுங்க அந்த ரூம்ல இதை பாக்குற இவங்களுமே வந்து யோ நயா நீ ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க இப்ப ரெண்டு பேர் இருக்கீங்க யாரோ ஒருத்தர் வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இவன் என்னடா அதெல்லாம் கேட்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சோ இதனால இவங்க வந்து இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேக் எடுத்துட்டு புறப்படுவாங்க ஆனா அப்பன் பாத்து இவங்க ரெண்டு பேரும் இந்த லேடி கூட சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே கட் பண்ணக்க இப்ப இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கரையும் வந்து போன் பண்ணி வரைச்சிட்டு இருப்பாங்க இதனால இவருமே இந்த இடத்துல வந்து என்னமா ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி இந்த லேடி இதை கேட்க அதுக்கு இவங்களுமே நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ரூல பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர் வந்து சண்டை போட்டாங்க பாத்தீங்களா அப்பன் பார்த்து இவங்க பேக் வந்து கீழே விழுவங்க கீழே விழுந்தது மட்டும் இல்லாம பேக்ல இருந்து நிறைய காசு வந்து கீழே வந்து செதறோம் இதை பாக்குற அந்த நபருமே வந்து அந்த காசுல இவரு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த காசை எடுத்துட்டு இருப்பாரு அப்பன்னு பார்த்து இந்த லேடியுமே வந்து இந்த மாதிரி அது வந்து என்னோட சொந்த உழைப்பு எனக்கு அந்த காசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு கொடுத்துரு

பாத்தீங்கன்னா நிறைய காசா தேவப்பட்டிருக்காருங்க கொஞ்சம் கம்மியான காசு தேவைப்பட்டிருக்கோம் பட் இருந்தாலுமே அந்த காசு வேணும் அப்படின்றதால இவர் என்ன பண்ணிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிட்ட பேசி இந்த ஆந்திராவில வந்து வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு அந்த பொண்ணு வந்து மீட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு இந்தத்துக்கு வந்து வந்திருப்பாரு ஸோ இதான் சார் என்னோட ஃபிளாஷ்பேக் நான் சீக்கிரமா போனால் மட்டும்தான் என்னோட பொண்ணு வந்து நான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இவர் அழுதுகிட்டே சொல்லுவார் ஸோ அப்டேர் படக்க இந்த பக்கம் இந்த போலீஸ்காரர் காலியை பார்த்து சரி ஓகே உன்னோட ஃப்ளாஷ் பேக் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பார் இதுக்கு இவருவே இவரோட ஃபிளாஷ் சொல்ல ஆரம்பிப்பார் இப்போ காலையோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு அடிதடி கேஸ்ல வந்து மாட்டிட்டு இருப்பார் அண்ட் அதே சமயம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தீனா ஆபீஸ் ஒரு <coughs> மா இருக்கோம்ங்க அப்படின்ற வரையில இந்த फ्लैश பேக்க க்ளோஸ் பண்ணுவாரு சோ இவங்க எல்லார் காதியே கேட இந்த போலீஸ்காரருமே காரர்மே நீங்க சொல்ற மாதிரி அந்த முகில தீனா அப்படி சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேர் சொல்லி தான் இங்க நிறைய பேர் வந்திருக்கானங்க எங்கெங்கட்டே மாட்டே இருந்திருக்கானங்க ஆனா இவங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் ஆனா அவன் யாருன்னு சொல்லி தான் எங்களுக்கு புரியும் தெரியல அவன் யாருன்னு சொல்லி உங்களுல யாராか தெரியும் அப்படினா தகவல் கொடுங்க அப்படின்றவா சொல்வாரு சோ அப்பன் பத்தி காலியமே எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பார் அது என்னடா அப்படி சொல்லி பார்த்தாக்க தீனாவோ இவரோ கார்ல வந்துட்டுるபாங்க சோ அப்பன் பத்தி தீனாக்கு பாத்தீன்னா ஹரி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் கிட்ட வந்து கால் வந்திருக்கோம் ஆனா இவர் நாடனா அந்த ஹரி அப்படிங்கற நபர்கிட்ட வந்து ஒரு மாதிரி பதட்டமா பேசியிருப்பாரு சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஹரி அப்படின்ற நபர்தான் வந்து தீனோட பாசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பதா தோணுது அப்படின்றவா சொல்லுவாரு சோ இதை கேக்குற அந்த ஆஃபிசருமே வந்து சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரர் எல்லாரும் வந்து கொஞ்சம் நில்லுங்க உங்களை போட்டோ எடுக்கணும் அப்படின்றவா சொல்லி இவங்க எல்லாரையும் நிக்க வச்சு எடுத்துட்டு கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாருமே இங்கே இருந்து போற மாதிரி அதுக்குண்டான வழிய வந்து நான் பாக்கிற மாட்டவா சொல்லிட்டு அவங்க வந்து போவாரு அப்படியே இந்த பக்கம் ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு சில தமிழர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அப்பாவி தமிழர்களை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இதனாலே அந்த இடத்துக்கு வந்து எஸ்பி வந்துட்டு ஒழுங்கா எல்லாரும் கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு இருப்பாரு பார்த்தா இந்த கூட்டத்துல தான் அந்த ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபருமே இருப்பாருங்க அப்பன் பார்த்து இவருக்கு வந்து போன் கால் வர இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே யாரா இது இவங்கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த நல்ல போலீஸ் மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருந்தா பாத்தீங்களா இவ்வளவு நேரம் அந்த பயவகை தான் இவருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கோம் சரி ஓகே என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா இவங்கல ஒருத்தனுக்கு வந்து உங்களை பத்தி தெரிஞ்சிருக்க போல அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை போட்டு உடைச்சிடறான் இதை கேக்குற ஹரியுமே வந்து என்ன பத்தி தெரியுமா என்ன அவங்க போட்டோ அனுப்பு அப்படின்ற கேட்க இதுக்கு இவருமே வந்து இவருக்கு வந்து போட்டோ அனுப்புவாரு சோ அதுக்கப்புறம் அந்த போட்டோ இதெல்லாம் இந்த நபர் என்ன பண்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த போலீஸ்காரருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவனை மட்டும் போட்டுதான்னாக்கா தேவையில்லாத பிரச்சனை வரும் சோ நீங்க எல்லாரையும் வந்து என்கவுண்டர் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு இந்த ஆஃபீஸருமே பாத்தீங்கன்னா சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிடுவாரு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஹரிநாடானா விடுதலை செய் விடுதலை அப்படின்ற மாதிரி ஹேக் பண்ணிட்டு அப்படியே கட் இந்த பக்கம் அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுங்கப்பா இங்க யாருமே இருக்காதீங்க இருக்காதிங்க உயரதிகாரி வந்தாரு அப்படின்னாக்கா தேவையான பிரச்சனை ஆகும் நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அங்க இருந்து கிளம்ப சொல்லுவாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அதிகாரி வந்தாக்கா இதனால இது அப்படிን சொல்லிட்டு இந்த கட்டைகளை பத்தி கேப்பாரு நீங்க போகுது அப்படியே எங்க தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி அந்த செம்மர போ சொல்லுவாரு இதனால இவங்களுமே வந்து சொல்லிட்டு இவங்க அந்த செம்மர எடுத்துட்டு அங்க வந்து போவாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு திடீர்னு இந்த போலீஸ்காரர் கொஞ்சம் மைல்ல டவுட் வரும் இதனால என்ன பண்ணோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கூட வர இந்த மாதிரி இந்த கட்டைகளை இங்கே நம்ம தூக்கி போட்டு நம்ம சொல்ல இதனால வந்து சரி சொல்லிட்டு அந்த தூக்கி இவங்க எல்லாரும் இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த போலீஸ்காரன் இவன் என்ன பண்றான் சொல்லி பாத்தீங்களா இவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க வந்து இங்க என்ன தப்பிச்சானுங்க சார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறாரு இதை கேட்கிற அவருமே வந்து ஓகே நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்க வந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அங்க வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க இவங்கள பார்த்ததால இவங்க எல்லாருமே வந்து போலீஸ்காரங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டு பதுங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அப்பன் பார்த்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து நைட் விஷன் கிளாஸ் வந்து போட்டு வந்திருப்பாங்க இதனாலே வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது ஏதாவது யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நைட்ல கூட அவங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரியுதுங்க இதனாலே வந்து வந்து இவங்க பணக்கம் இந்த பக்கம் இந்த போலீஸ்காரன் என்ன பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் வந்து ஹரி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி போன் பேசலாம் சொல்லி தள்ளி போயிடுவாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காலியுமே வந்து கிட்டத்தட்ட இறக்குற நிலமையில இருப்பாரு அப்பன் பாத்து நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஒன் அண்ணன் கர்ணவ நீ காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா அங்க இருக்கிற போலீஸ்கார ஒருத்தர அச்சு போட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த நைட் விஷன் எடுத்துக்கிட்டு மத்த போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி மல்லாக்க கவுத்துறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே இந்த கெட்ட போலீஸ் பின்னாடி வந்து நின்றுட்டு என்னடே நல்ல நச்சு ஆறு பேர் கொலை பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன இவனை இவன வெளியே வெளித்துட்டு இருக்காரு சோ அப்பன் இந்த ஹரிக்குமே பாத்தீங்கன்னா

வந்து ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு ஆனா நாட்டுக்கு போக போக செக்கிங்லாம் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும் சோ இதனால இவரால் இந்த செக்கிங்லாம் வந்து சுத்தமா சமாளிச்சிருக்க முடியாது சோ இதனாலே வந்து பயங்கரமா அடி வாங்கினால பாய் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருப்பான் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கை கொள்ள போட்டு இதனால தான் இதனாலதான் வந்து நேரடியா நம்ம சம்பந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்தவங்களை வந்து மிடில் மேனா வச்சு பாய்பல் இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருப்பான் சோ இதனாலே வந்து நிறைய பேர் வந்து மரம் வெட்டலாம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து இருப்பாங்க ஆனா இது வந்து செம்மர அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பயந்துருப்பாங்க ஆனா இவங்க பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து வெட்டி இருக்கும்போது நிறைய போட்டோஸ் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க இதனாலே வந்து தம்பி நீ இப்ப மட்டும் எங்க போன நீங்க நீதான் எல்லாம் வந்து வெட்டா அப்படின்னு சொல்லி நாங்க போட்டு விட்டுருவோம் என்கிட்ட போட்டோ காப்பி இருக்குது எப்படி வசதி சோ இந்த வேலையெல்லாம் எல்லாம் அப்புறமா நீ ஒழுங்கா போயிட்டீங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சிருப்பாங்க சோ இதனாலே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு வழியா இல்லாம இவங்க கிட்ட மாட்டிட்டு இருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு ஹோட்டல்ல இல்ல வீட்டுல எல்லாம் வந்து தங்க வச்சிருந்திருக்க மாட்டாங்க யாருக்குமே தெரியாம ஒரு சீக்கிரட் பிளேஸ்ல தான் இவங்க எல்லாருமே வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம வெற்ற எல்லா கட்டையும் வந்து உடனடியா வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது மற்ற நாட்டுக்கு இதனால வந்து கொஞ்சம் கட்டைகளை வந்து நாங்க ஹரியோட ஃபேக்டரியில வந்து

பண்ண முடியாதுப்பா கொஞ்சம் தள்ளி போடு கொஞ்சம் நாட்கள் போட இருக்கணும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இதெல்லாம் கேக்குற ஹரியுமே அதெல்லாம் தான் உயிரோட குரம் தானே பாத்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இதனால பயபல என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருக்கு எதிரா இருந்தா பாத்தீங்களா அந்த நபரை வந்து கார்ல வரும்போது பாம் வச்சு வெடிக்க வச்சிருந்தாரு சோ இதனால இந்த நபர் இறந்து போனதால இப்ப இவரோட அந்த அத்தாரிட்டி ஆஃப் பவர் வந்து இப்ப நம்ம ஹரி கிட்ட வந்துட்டு இருக்கோங்க சோ இதனால பயபல வந்து மறுபடியும் பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து பெரிய லெவல பண்ணிட்டு இருப்பான் சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான் பாத்தீங்களா இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு சரி ஓகே கர்ணா எங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் சோ இதனாலே வந்து இவர் அடி தாங்க முடியாம அந்த ஒரு இடத்த வந்து சொல்லிடுவாரு இதனாலே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறான் பார்த்தா கர்ண மாதிரியே அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அடப்பட்ட கிடக்குறாங்க அங்க போனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கர்ணவை எழுப்பி இங்க இருந்து நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எழுந்து கர்ணாவுமே அவங்க நிறைய போட்டோ எடுத்துருக்காங்கப்பா தேவையான பிரச்சனை நம்ம மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான் அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா முதல்ல நீ உன் தங்கச்சி கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா போன் பண்ணி கர்ணா கிட்ட கொடுத்துருவான் இதனாலே தங்கச்சிக்காரையுமே கர்ணா கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல இதெல்லாம் கேட்கற கர்ணாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே கர்ணாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பா சொல்லி நினைப்பாரு அப்பன் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா மத்த ஆளுங்க எல்லாருக்கிட்டே வந்து நீங்களும் இங்க இருக்காதிங்க இங்க கிளம்பிடுங்க என்னன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு சோ இதனால அங்க இருக்க எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க வந்துட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இவங்க வந்து பாத்துறாங்க சோ இதனால வந்து இவங்க எல்லாரையும் வந்து தோத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பன் பார்த்து நம்ம ஹீரோ எப்படி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான் ஆனா இந்த கர்ணனானா செவுத்துல வச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க அப்பன் பார்த்து கணேஷுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு கன் பாயிண்ட்ல ஹியூனானா புடிச்சிருவாரு சோ இதனால பயவல் நானா சார் ஷூட் மட்டும் பண்றாதீங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பாரு இதனாலே கணேஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீக்கிரமா இவன் வந்து செல்லுக்கு கூட்டிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா இதெல்லாம் தள்ளி இருந்து கவனிச்சுட்டு இருப்பான் சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லி இந்த மாதிரி என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த போலீஸ்காரர் கிட்ட போட்டோ வச்சிருவாரு சோ இதனால இந்த போலீஸ்காரர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாயபோல இங்க இருந்து போகும்போது இங்க இருந்து என்ட்ரி போட தான் போயிருக்கான் தாப்பி தவிர அவனுக்கு முடியாத ஆச்சு மாவன உங்களுக்கு அஞ்சு காசு ரூபாய் அப்படின்ற மாதிரி வான் பண்றாரு சோ இதனால இந்த பாயபோல என்ன பண்றானா ஹரி கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறான் இதனால ஹரியுமே சரி ஓகே கண்ணால சுட் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீ அவனை புடிச்சு மட்டும் வெயி என்னோட ஆட்டல் வந்து அவனை ஈஸியா போட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சரி ஓகே பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்பி எடுத்து பாரு அப்படியே கட் பக்கம் இப்ப இந்த எஸ்பி வந்து நம்ம கணிப்பு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி பயப்பட தக்காளி இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவனை மட்டும் பிடிச்சா அப்படின்னாக்கா எல்லா ப்ராப்ளமும் ஓவர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றாரு சோ இதெல்லாம் கேட்கிற கணிஷ்மே வந்து சரி ஓகே பா அப்படியே பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஏத்து பாரு அப்படியே கட் இந்த பக்கம் இப்போ நம்ம ஹரி ஏவி விட்ட அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க இதனால நம்ம ஹீரோமே அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாரு அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா கணிஷ்மே நம்ம ஹீரோ கண்டுபுடிச்சு பயங்கரமா போட்டு நிமித்தி எடுப்பாரு ஆனா இதெல்லாம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் நம்ம கணேஷ போட்டு பயங்கரமா அடி அடி நடிச்சு சொல்லுவாரு எனக்கு கூட பாத்தீங்கன்னா நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணல சொல்றேன் அப்ப எதுக்கு சார் தேவை இல்லாம எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா நம்ம ஹீரோ வந்து கத்துவோம் அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்புவாங்க சோ அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹரி ஒரு ஃபேக்டரி இருக்கும் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு நம்ம ஹீரோ வருவோம் அண்ட் அங்க இருந்த செக்யூரிட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து அடிச்சு மயக்கமாக்கிடுவோம் இதனாலேயே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஈஸியா உள்ள போயிடாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா இவங்க மறைச்சு வச்சிருக்க எல்லா கட்டியும் எடுத்து வெளில வச்சிருவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றா இவன் அடிச்சு போட்ட நபர்களோட ஒரு சில போனை வந்து எடுத்து வச்சிருப்பான் அந்த போன்ல பாத்தீங்கன்னா மீடியாக்கு வந்து கால் பண்ணிடுறான் சரி ஓகே என்னடா சொல்றான் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்து என்கவுண்டர் நடக்க போது இமீடியா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் சோ இதனால அங்க இருக்க எல்லாருமே வந்து பரபரப்பா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வாட்ச்மேன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த இடத்துல வந்து பூந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு இதனால இந்த அரிப்பை என்ன பண்ணுவானா உடனடியே அங்க வர அப்படின்ற வரைய அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவான் அந்த கூட பாத்தீங்கன்னா பைபிள் வந்து எஸ்பி வர வச்சிருப்பான் சரி ஓகே ரெண்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அப்பன் பத்தி மீடியா ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்துறாங்க அப்படி வந்து மீடியா பர்சன்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சார் என்கவுண்டர் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ என்கவுண்டருக்கு நான் வந்து எதிரான

எஸ்பியுமே வந்து சரி ஓகே நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு சோ அதுக்கப்புறம் இந்த எஸ்பி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மாஸ்க் போட்டு அங்க கூட்டிட்டு போலாம் சொல்லி வெளில வருவான் அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா ஹரியுமே வெளில வந்து பாத்தீங்களா உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க இங்க என்கவுண்டர்ல எதுவுமே நடக்கல இந்த கைதியை பிடிச்சிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பல்ட்டி வச்சிருவாரு இப்ப இந்த எஸ்பி வந்து நம்ம ஹீரோவை ஒரு காட்டு பக்கத்துக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா ஹரியுமே வந்துருவாரு அப்படி வந்து ஹரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டே என்ன நீ அழகா மாடல் நீங்க எப்படி போறோம் பாத்துறா அப்படின்ற மாதிரி கொலை வருவாரு அப்பன் பத்தி யாரோ ஒருத்தவங்க தூரத்துல ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அட யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம கணேஷ் ஸோ இப்போ தாங்க ஃபிளாஷ்பேக்கில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோ கூட கணேஷ் கிட்ட புலம்பிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி நம்ம ஹீரோ ஒன்றும் டக்குனு போயிருந்திருக்க மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருந்திருப்பாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சார் இந்த மாதிரி நீங்கள் நல்லவர் தான் சார் ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிருந்திருப்பாரு ஸோ இதனால தான் கணேஷ் வந்து எல்லாமே புரிஞ்சதால் தான் நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பயங்கரமாக டோச் எடுப்பாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நடந்த கலவரத்தில் வந்து அந்த ஹரி அப்படின்ற நபர் வந்து இறந்து போயிடுறாருங்க

சீரியஸா தாங்க இருக்காரு இதனால இவருமே வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமா அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பாரு சோ அப்டே கட் பண்ணாக்கா இந்த ஊர்ல வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அங்க பாத்தீங்கன்னா மீடியா பர்சன்ஸ் ஏகப்பட்ட கேள்வியில வந்து கேட்டு இருப்பாங்க இப்ப இந்த துறைக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்பான மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா இவங்க என்ன பண்றாங்கன்னா கணேஷ் சொன்ன அந்த ஒரு தகவலை மீடியாக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி இங்க இறந்து போன தமிழர்களோட பாடியை வந்து மொத்தமா அனுப்பி வச்சிருக்காங்க சோ இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க